अथ पञ्चमोऽध्यायः ஐந்தாவது அத்தியாயம் சந்நியாச யோகம். சரீர தொடர்பினால் வெவ்வேறாக காட்சியளித்தாலும் எல்லா உயிரினங்களின் ஆத்மாக்கள் ஒன்றேதான். ஆகையால் எல்லா உயிரினங்களையும் சமமாக பார்ப்பவனே பண்டிதன். அவற்றினிடையே உயர்வு தாழ்வு காண்பவன் ஞானத்தை அடையாதவன். கர்மத்தை துறப்பது சந்நியாசம், அதற்கும் சிறப்பு உண்டு என்றாலும் கர்மத்தை செய்வது அதலினும் சிறப்பு வாய்ந்தது. செய்யும் கர்மத்தை பலன் கருதாமல் செய்ய வேண்டும், இந்திரியங்களை அடக்க வேண்டும், அதனால் புற விஷயங்களில் பற்று ஏற்படாமல் இருக்கும். தன்னால் ஒரு காரியம் நடக்கிறது என்ற அகந்தையை நீக்கி பற்று நீக்கி செயல்புரிபவனே யோகி. கர்மத்துறவினால் என்ன சிறப்பு கிட்டுமோ அதே சிறப்பு இப்படிப்பட்டவனுக்கும் கிட்டும். அர்ஜுன உவாச சந்யாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்சேயயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். ஸ்ரீ பகவான் உவாச சந்யாச கர்மயோகஶ்ச நிஶ்ரேயஸகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்யாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, செய்கைகளின் துறவை புகழ்ந்து பேசுகிறாய், பின்னர் அவற்றுடன் கலப்பதை புகழ்கிறாய். இவ்விரண்டில் எது சிறந்தது என்பதை நன்று நிச்சயப்படுத்தி என்னிடம் சொல்வாயாக. ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், துறவு கர்மயோகம் இவ்விரண்டும் உயர்ந்த நலத்தை தருவன. இவற்றுள் கர்மத்துறவை காட்டிலும் கர்மயோகம் மேம்பட்டது. நிர்த்வந்தோஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் ப்ரமுச்யதே. பகைத்தலும் விரும்புதலும் இல்லாதவனை நித்திய சந்நியாசி என்று கருத கடவாய். பெருந்தோளுடையாய் இருமை நீங்கி அவன் எளிதில் பந்தத்தினின்று விடுபடுகிறான். சாங்க்ய யோகௌ ப்ருதக் பாலாஹ ப்ரவதந்தின பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே ஃபலம் யத் சாங்க்யை ப்ராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே. ஏகம் சாங்க்யம் ச யோகம் ச யஃ பஷ்யதி ச பஷ்யதி. சாங்க்யத்தையும் யோகத்தையும் வெவ்வேறென்று சொல்வோர் குழந்தைகள், பண்டிதர்கள் அங்கனம் கூற மாட்டார்கள். இவற்றுள் யாதேனும் ஒன்றில் நன்கு நிலை பெற்றவன் இரண்டின் பயனையும் எய்துகிறான். சாங்க்யர் பெறும் நிலையையே யோகிகளும் பெறுகிறார்கள். சாங்க்யத்தையும் யோகத்தையும் எவன் ஒன்றாக காண்பானோ அவனே காட்சியுடையவன். சந்யாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதஹ யோகயுக்தோ முனிர் ப்ரஹ்ம நசிரேணாதிகச்சதி. பெருந்தோளாய் யோகமில்லாதவன் சந்நியாசம் பெறுவது கஷ்டம். யோகத்தில் பொருந்திய முனி விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்மா பூதாத்மா குர்வன்னபி நலிப்யதே. யோகத்தில் மருவி தூய்மையுற்றோன், தன்னைத்தான் வென்றோன், இந்திரியங்களின் மீது வெற்றி கொண்டோன், எல்லா உயிர்களும் தானேயானவன், அவன் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதில் ஒட்டுவதில்லை. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷுண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபஞ்ச்வசன் பிரலபன் விசிஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன்னபி இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயல்.
பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாபசா. உண்மையை அறிந்த யோகி நான் எதனையும் செய்வதில்லை என்று எண்ணக்கடவான். காண்கினும் கேட்கினும் தீண்டினும் மொப்பினும் உண்பினும் நடப்பினும் உயிர்ப்பினும் உறங்கினும் புலம்பினும் விடினும் வாங்கினும் இமைகளை திறப்பினும் முடினும் எதிலும் இந்திரியங்கள் தம்முடைய விஷயங்களில் சலிக்கின்றன என்று கருதி அவன் இருக்க கடவான். செய்கைகளையெல்லாம் பிரம்மத்தில் சார்த்துவிட்டு பற்றுதலை நீக்கி எவன் தொழில் செய்கிறானோ அவன் தாமரை இலையில் நீர் போல பாவத்தால் தீண்டல் பெறுவதில்லை. நச்சைவ சுகிருதம் விபுஹ அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ ஞானேன தூதத்ஞானம் யேஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம். எவனையும் பாவி அல்லது நற்செய்கை உடையவன் என்று கடவுள் ஏற்பதில்லை. அஞ்ஞானத்தால் ஞானம் சூழப்பட்டிருக்கிறது. அதனால் ஜந்துக்கள் மயக்கமீதுகின்றன. அந்த அஞ்ஞானத்தை ஆத்ம ஞானத்தால் அழித்தவர்களுடைய ஞானம் சூரியனை போன்றதாய் பரம்பொருளை ஒளியுறக் காட்டுகிறது. கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்பூத கல்மஷாஹ. பிரம்மத்தில் புத்தியை நாட்டி அதுவே தாமாய் அதில் நிஷ்டையெய்தி அதில் ஈடுபட்டோர் தம்முடைய பாவங்களெல்லாம் நன்கு கழுவ பெற்றவர்களாக நீளாப்பதம் எய்துகிறார்கள். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினே சுனிச்சைவஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷிணஹ இஹைவ தைர்ஜித சர்கஹ யேஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் ப்ரஹ்ம தஸ்மாத் ப்ரஹ்மணி தே ஸ்திதாஹ ந ப்ரஹ்ருஷ்யேத் ப்ரியம் ப்ராப்ய நோத்விஜேத் ப்ராப்ய சா ப்ரியம் ஸ்திர புத்திரசம் மூடஹ ப்ரஹ்மவித் ப்ரஹ்மணி ஸ்திதஹ பாஹ்ய ஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் ஸ ப்ரஹ்ம யோக யுக்தாத்மா சுகமக்ஷயமஶ்நுதே. கல்வி வினயம் ஆகியவற்றை நன்கு கற்ற பிராமணனிடத்திலும் பசுவினிடத்திலும் யானையிடத்திலும் நாயினிடத்திலும் நாயை தின்னும் புலையனிடத்திலும் பண்டிதர் சமப்பார்வையுடையவர். மனம் சமநிலையில் நிற்கப் பெற்றோர் இவ்வுலகத்திலேயே இயற்கையை வென்றவர்கள் ஆவார்கள். பிரம்மம் மாசற்றது சமநிலையுற்றது. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் நிலை பெறுகிறார்கள். விரும்பிய பொருளை பெறும்போது கழிகொள்ளான், பிரியமற்றதை பெறும்போது துயர்ப்பட மாட்டான். பிரம்மன் ஞானி ஸ்திர புத்தி உடையவனாக மயக்கம் நீங்கி பிரம்மத்தில் நிலை பெறுகிறான். புற தீண்டுதல்களில் பற்றுதல் கொள்ளாமல் தனக்குள்ளே இன்பத்தை காண்போன் பிரம்ம யோகத்தில் பொருந்தி அழியாத இன்பத்தை எய்துகிறான். புற தீண்டுதல்களில் தோன்றும் இன்பங்கள் துன்பத்திற்கு காரணங்களாகும். அவை தொடக்கமும் முடிவும் உடையன. குந்தி மகனே, அறிவுடையவன் அவற்றில் கலியுறுவதில்லை. காம குரோதோத்பவம் வேகம் சரீரம் நீங்கு முன்னர் இவ்வுலகத்திலேயே விருப்பத்தாலும் சினத்தாலும் விளையும் வேகத்தை எவன் பொறுக்க வல்லானோ அந்த மனிதனே யோகி.
அவனே இன்பமுடையவன். யோந்த சுகோ அந்தரா ராமஹ ததாந்தர் ஜோதிரேவய ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்ம பூதோதிகச்சதி. தனக்குள்ளே இன்பமுடையவனாக, உள்ளே மகிழ்ச்சி காண்பவனாக, உள்ளே ஒளி பெற்றவனாக யோகி தானே பிரம்மமாய் பிரம்ம நிர்வாணம் அடைகிறான். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயஹ க்ஷீண கல்மஷாஹ சின்னத்வைதாய காத்மானஹ சர்வபூத ஹிதேரதாஹ காம க்ரோத வியுக்தானாம் யதீனாம் யத சேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாஹ்யான் சக்ஷுஷ்சைவாந்தரே ப்ருவோ பிராணாபானௌ ஸமௌ க்ருத்வா நாஸாபியந்தரசாரிணௌ யதேந்திரிய மனோ புத்திஹ முனிர் மோக்ஷ பராயணஹ விகதேச்சா பய க்ரோதஹ யஸ் சதா முக்த ஏவ ஸஹ. இருமைகளை வெட்டிவிட்டு தம்மை தாம் கட்டுப்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் இனியது செய்வதில் மகிழ்ச்சி எய்தும் ரிஷிகள் பாவங்களை ஒழித்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். விருப்பமும் சினமும் தவிர்ந்து சித்தத்தை கட்டுப்படுத்திய ஆத்ம ஞானிகளாகிய புனிகளுக்கு பிரம்ம நிர்வாணம் அருகில் உள்ளது. புறத்தீண்டுதல்களை அகற்றி புருவங்களுக்கிடையே விழிகளை நிறுத்தி மூக்கினுள்ளே இயங்கும் பிராணவாயுவையும் அபான வாயுவையும் சமமாகச் செய்து கொண்டு புலன்களை மனத்தை மதியையும் கட்டி விடுதலை இலக்கெனக் கொண்டு விருப்பமும் அச்சமும் சினமும் தவிர்ந்தான் முக்தனேயாவான முனி. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. வேள்வியும் தவமும் மிசைவோன் ஞானி, உலகெல்லாம் ஒரு பேரரசன், எல்லா உயிர்கட்கும் நண்பன் யான் என்று அறிபவன் அமைதியை அறிவான். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்ம சந்யாச யோகோ நாம பஞ்சமோத்யாய. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோகசாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை எனும் உபனிஷத்தின் கண் சந்நியாச யோகம் என்ற ஐந்தாவது அத்தியாயம் இத்துடன் முற்றுப்பெறுகிறது.